தமிழகத்தில் நிலவுகின்ற குடிநீர் தட்டுப்பாடு போக்குவதற்காக திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆய்வு செய்து வந்திருக்கின்ற உள்ளாட்சித்துறை மந்திரி அவர்களை சந்தித்து நெல்லை மாவட்டத்தில் நிலவுகிற குடிநீர் தட்டுப்பாட்டை போக்கிடவும் முக்குளத்தூர் புலிப்படையின் சார்பாக தலைவர் கருணாசேர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் மந்திரி அவர்களை சந்தித்து மனு கொடுப்பதற்காக வந்திருக்கின்றோம். அதேபோல் இந்த மாளிகை பல ஆண்டு காலமாக புலித்தேவர் மாளிகை என்றே இருந்து வந்தது. சுதந்திர போராட்டம் முதன் முதலில் முழக்கமிட்ட புலித்தேவருடைய மாளிகை பேர் இருந்த அந்த பெயரை இந்த கலெக்டர் அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் புதுப்பிக்கப்பட்டபோது அதனுடைய பெயர் பழையபடி வைக்கப்படவில்லை. அந்த பெயரை மீண்டும் வைக்க வேண்டும் என்று முக்குளத்தூர் புலிப்படையின் சார்பாக நானும் மாநில துணை பொதுச்செயலர் பெருமாள் தேவர் அவர்களும் இங்கு வந்திருக்கின்றோம். சுதந்திர போராட்டத்திற்காக உண்மையாக போரிட்ட மாவீரர்கள் இவர்களுடைய பெயரை இத்தகைய கலெக்டர் அலுவலகங்கள் வைத்தால்தான் வருங்கால சங்கதிகளுக்கு இது பெரிய அளவில் இந்த வரலாறுகள் பேசப்படும். திரைப்பட நடிகர்கள் பெயர்களை பாடப்புத்தகம் சேர்ப்பது போல் இதை முக்கியமாக சேர்த்தால்தான் சுதந்திர உணர்வு மக்கள் மனத்திலே ஒரு உருவமாக ஏற்படும் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். வெள்ளையத்தேவன் விழாவை அரசு விழாவாக முழு அரசு விழாவாக தமிழக அரசு கொண்டாட வேண்டும். வெள்ளையத்தேவன் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு மிகப்பெரிய தளபதியாக இருந்து இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக தன்னுயிரை நீத்தவர். ஆகையால் அவரை போன்றவர்களுடைய வரலாறுகளை இந்த அரசாங்கம் மேலும் மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சுதந்திர போராட்ட வீரர் வெள்ளையத்தேவன் பகதூர் வெள்ளையத்தேவருடைய சிலை மார்பள சிலையாக மணிமண்டபத்தில் உள்ளது. அதை முழு வெண்கல சிலையாக மாற்ற தமிழக அரசு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் மனு கொடுத்து வந்திருக்கிறது.